குரங்குகள் பற்றிய தகவல்களில் சிம்பன்சி, குரங்கு இனங்களில் சிம்பன்சியும் ஒரு வகை. சிம்பன்சிகள் பாதி நாட்களுக்கு மேல் தன் வாழ்நாளை மரத்திலேயே செலவிடுகின்றன. இரவில் சாதாரண குரங்குகளைப் போல் மரக்கிளையில் உட்கார்ந்து இவை தூங்குவது கிடையாது. மாறாக சிறு கிளைகள், சுள்ளிகள், இலைகள் கொண்டு மரத்தின் மீது ஒரு மெத்தையை உருவாக்குகின்றன. படுக்கும்போது நெருடாமல் இருக்க தன் படுக்கையை ஏராளமான இலைத்தலைகளை பஞ்சுமெத்தை போல் செய்து கொள்கின்றன. இந்த மெத்தை படுக்கை தரையில் இருந்து குறைந்தபட்சம் 15 அடி உயரத்தில் அமைக்கப்படுகிறது. மேலும் இந்த சொகுசு படுக்கை ஓர் இரவுக்கு மட்டும்தான். ஒரு முறை பயன்படுத்திய படுக்கையை பின் பயன்படுத்துவது இல்லை சிம்பன்சிகள். வாலில்லா குரங்கினங்களிலேயே மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள வெப்பமண்டல காடுகளில் வாழும் சிம்பன்சிகள் அறிவு கூர்மை உடையவை ஆகும். மற்ற எந்த விலங்கை காட்டிலும் சிம்பன்சிகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேதான் ஒற்றுமை அதிகமாக இருக்கிறது. 5 அடி உயரம் கொண்ட சிம்பன்சியின் எடை சுமார் 50 கிலோகிராம். உடல் முழுவதும் நீளமான கருத்த முடி தொங்கும். கால்களை விட கைகள் நீண்டு இருக்கும். பாதங்களோ சிறிய முரம் போல அகன்று இருக்கும். வனங்களில் வாழும் இவற்றின் ஆயுள் காலம் 30 முதல் 38 ஆண்டுகள். ஆனால் மிருகக்காட்சி சாலையில் வாழும் இவற்றின் ஆயுட்காலங்கள் வாழ்பவைகளின் அதிக நாட்கள் ஆயுள் 60 ஆண்டுகள் ஆகும். காடுகளில் வாழும் இவைகள் ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரையிலான காலங்களில்தான் அதிக அளவில் உடலுறவு கொள்கின்றன. ஆனால் மிருகக்காட்சி சாலையில் வாழ்பவை எப்போது வேண்டுமானாலும் ஏற்படுகின்றன. பெண் சிம்பன்சிக்கு 10 வயதாகும் போதுதான் கருத்தரிக்கும். பேறுக்காலம் சுமார் 230 நாட்கள். இவை ஒரு குட்டி தான் போடும்போது அதுவும் 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பேறுகாலம் நடக்கிறது. குட்டிகள் எப்போதும் தாயை பற்றி கொண்டே இருக்கும். 5 மாதம் வரையில் அது தாயின் வயிற்றையே தன் உலகமாக கருதி இருக்கும். தாயும் அதை பாதுகாப்பாக தன் கரங்களால் அணைத்திருக்கும். 5 மாதங்களுக்கு பின் குட்டி தாயின் முதுகில் ஏறி குதிரை ஏறிக்கொள்ளும். 3 வயது வரை தாய்ப்பால் குடிக்கும். 6 வயது வந்துவிட்டால் குட்டி தாயை பிரிந்து தனித்து சென்று இறைதேட ஆரம்பித்துவிடும். அதுவரை தூங்குவது கூட தாய் அருகில்தான். புதிதாக குட்டி போட்டாலும் வளர்ந்த குட்டிகளை வளர்ப்பதில் பாதுகாப்பதில் எந்த குறைகளும் வைப்பதில்லை. சிம்பன்சிகள் 2 கைகளையும் கால்களையும் ஊன்றி நடப்பதையே வழக்கமாக கொண்டுள்ளன. கால்களால் மட்டும் நடப்பதே, கால்களை ஊன்றி நிற்பதே எப்போதாவதுதான். மகிழ்ச்சி வந்துவிட்டால் மட்டுமே இவை 2 கால்களால் சிறிது நேரம் இருக்கும். ஆண் சிம்பன்சிகள் தன்னுடைய வீரத்தை காட்ட சில நேரங்களில் நடந்து காட்டும். சிம்பன்சிகளுக்கு மனிதர்களைப் போல வழுக்கை விழுவதும் உண்டு. ஆண் சிம்பன்சிகளின் நெற்றியில் முக்கோணம் போல சொட்டை விழும். இதில் எந்த மாற்றமும் இருப்பது கிடையாது. பழங்களை விரும்பி தின்பதிலேயே ஒரு நாளில் 4 மணி நேரத்தையும் நீர்ச்சத்துள்ள இலை தலைகளை மென்று அசைப்படுவதில் 2 மணி நேரத்தையும் இவைகள் செலவிடுகின்றன. பழங்கள், இலைகளோடு விதைகள், பட்டைகளும் அது உணவாக எடுத்துக்கொள்கின்றன. சிம்பன்சிகள் சைவம் என்றுதான் கருதப்பட்டு வந்தன. ஆனால் அது உண்மையில்லை என்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கரையான் என்றால் இதற்கு மிகவும் பிடிக்கும். இதோடு இரும்பு, மீன், முட்டை போன்றவற்றையும் ஒரு கை பார்க்குமாம். தனக்கு விருப்பமான கரையான்களை பிடிக்க சிம்பன்சி செய்யும் தந்திரம் புதுமையானதாகும். சிறிய மரக்கிளையை ஒடித்து அதில் உள்ள இலைகளை நீக்கிவிட்டு கரையான் புற்றுக்குள் நுழைக்கிறது. குச்சியால் தாக்குண்ட கரையான்களை கோபத்துடன் அதை கடிக்க இதுதான் சமயம் என்று குச்சியை வெளியே எடுத்து அதை அப்படியே வாயில் வைத்து உறிஞ்சும். எவ்வளவு குச்சியில் கடித்து கொண்டிருந்த கரையான்களை சிம்பன்சிகள் உணவாக்கப் போகும். இறைக்காக வேட்டையாடும் ஆடும் சிம்பன்சிகள் என்ற உண்மை தற்போது தெரிய வந்துள்ளது. இவை கூட்டம் கூட்டமாக சென்று குரங்குகள், சிறிய ஆடுகள், பன்றிகள் போன்ற விலங்குகளை வேட்டையாடி தின்கின்றன. சிம்பன்சிகள் கொடி விலங்குகள் தாக்க வரும்போது தங்களை பாதுகாத்து கொள்ள மரங்களில் ஏறிக்கொள்ளும். சிறுத்தை போன்ற விலங்குகள் என்றால் மரத்துக்கு மரம் தாவி தாவி தப்பித்து கொள்ளும். சில சமயங்களில் எக்குத்தப்பாக மாட்டிக்கொள்ளாமல் கூட்டமாகச் சேர்ந்து கொண்டு மரக்கிளைகளை ஒடித்து அதனால் சிறுத்தையை தாக்க பயமுறுத்தி தப்பித்து கொள்ளும். சிம்பன்சிதான் விலங்குகளிலேயே அதிக கருவிகளையும் கையாளும் ஆற்றல் பெற்றதாக இருக்கிறது. அவைகள் 17 வகையான கருவிகளை கையாளும் ஆற்றல் பெற்றதாக இருக்கின்றன. உதாரணமாக குச்சிகளை துடைப்பம் போன்று செய்து தன்னை தொந்தரவு செய்ய வரும் ஈக்களை விரட்டும். கடினமான கொட்டைகளை உடைக்க கற்களை கத்தி போல பயன்படுத்துகின்றன. எதிரிகளிடமிருந்து தப்பிக்க குச்சிகளை உடைத்து வீசுகின்றன. வேட்டையாடும் போது கற்களை ஆயுதங்களாக பயன்படுத்துகின்றன. வாய் கிழிவது போல் உதட்டை இழித்து எல்லா பொருட்களும் பளிச்சென்று வெளியே தெரிய சிரிக்க சிம்பன்சியால் மட்டுமே முடியும். மனிதனைப் போல் முகம் சிவக்க, உணர்ச்சிகளை வெளியே காட்ட இவைகளால் முடியும்.
பயிற்சி கொடுப்பதன் மூலம் சிம்பன்சிகளிடம் சில பழக்கங்களை ஏற்படுத்த முடியும். சைகை மொழியை கற்பித்து ஜாடையில் அவற்றோடு பேச முடியும். ஓவியம் வரையவும் அவற்றை பழக்கவும் முடியும். இயந்திரங்களை இயக்கவும் வைக்கவும் முடியும். பெரிய அளவில் சிம்பன்சிகளுக்கு மூளை இருக்கிறது. இது விஞ்ஞானிகளின் வியப்பளிக்கிறது. மனிதனை போன்ற பண்புகள் சிம்பன்சியிடம் இருப்பதால் உயிரியல் ஆய்வாளர்கள் தங்களின் பரிசோதனைக்கு சிம்பன்சிகளையே பயன்படுத்துகிறார்கள். ஆப்பிரிக்காவின் வெப்பமலை காடுகளின் மனித பெருக்கத்தால் அழிக்கப்பட்டு வருவதால் சிம்பன்சிகளின் இனமும் அழிந்து கொண்டு வருகிறது. இந்த நிலை மேலும் தொடராமேயானால் மனித இனத்தின் நெருங்கிய உறவான சிம்பன்சியை நாம் படத்தில்தான் காண வேண்டியிருக்கும். மனிதர்களைப் போலவே குரங்குகளிடமும் சில குணங்கள் இருக்கின்றன. இவைகள் ஆண் குழந்தைகளையே பெற்றுக்கொள்ள விரும்புகின்றன. காரணம், ஆண் குரங்குதான் தங்கள் கூட்டத்திற்கு தலைமையேற்கும் பழக்கம் உள்ளது. இதை தாய் குரங்குகள் மதிப்பாக கருதுகின்றதாம். ஒரு பெண் குரங்கு தொடர்ந்து 8 ஆண் குட்டியையே பெற்றெடுக்கும். இதில் ஏதாவது சிறப்புகள் இருக்கும் என்று ஆய்வு செய்தபோது பெண் குரங்கு ஒவ்வொரு முறை ஆண் குரங்குடன் இணை சேருவதற்கு முன்பாக ஒரு வித செடியின் இலையை தின்கிறது. இந்த இலையை பரிசோதித்த போது இதில் உள்ள வேதிப்பொருட்கள் கர்ப்பப்பையில் சில இரசாயன மாற்றங்களை உண்டாக்கி ஆண் குழந்தை உருவாக்கும் தன்மையை ஏற்படுத்துகின்றன என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் கருப்பையில் உள்ள முட்டையை ஆணாகவோ பெண்ணாகவோ நிர்ணயித்து கருவுறச் செய்யும் தன்மையை சாப்பிடும் உணவு வகையால் மாற்றலாம் என விஞ்ஞானிகள் ஐயப்படுகிறார்கள். இது முழுமையாக கண்டுபிடிக்கப்பட்டுமானால் ஆண் குழந்தை வேண்டுமோருக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். தவிர குரங்குகள் குடும்ப கட்டுப்பாடு முறையை கூட கடைபிடிக்கின்றனவாம். எப்படி என்றால், உடலுறவுக்கு முன்னும் பின்னும் ஒரு குறிப்பிட்ட இலைகளை இவை உண்கின்றன. அப்போது இலையில் இருந்து உண்டாகும் ஒருவித இரசாயன பொருள் கரு உண்டாகும் போது உருவாகும் ஈஸ்ட்ரோஜன் என்ற சுரப்பியை கட்டுப்படுத்தி கருத்தரிப்பதை தடுக்கின்றதாம். காட்டில் உள்ள விலங்குகள் தங்களுக்கு உண்டான விஷயங்களை முறிக்கவும் தேவையான மூலிகைகளை அறிந்துள்ளன. மூலிகை மகத்துவங்களை தன் குட்டிகளுக்கும் தாய் குரங்குகளுக்கும் கற்றுத்தருகின்றன. தென் அமெரிக்காவில் ஹெல்லர் என்ற இனத்தைச் சேர்ந்த உலகிலேயே மிக அதிகமாக சப்தம் எழுப்பும் குரங்குகள் வசிக்கின்றன. இளம் தாடியுள்ள இக்குரங்குகளின் தொண்டை பெரிய எலும்பால் அமைந்திருப்பதுதான் இவை உண்டாக்கும் மிகப்பெரிய சத்தத்திற்கு காரணம். இதே இனத்தைச் சேர்ந்த சிவப்பு ஹெல்லர் என்ற குரங்குகள் எழுப்பும் ஒளி 4.8 கிலோமீட்டர் வரை கேட்குமாம். இவை தமிழில் ஹவுலர் என்று கூறலாம். ஹவுலர் குரங்குகள் உலகிலேயே மிகச்சிறிய குரங்கினம் கூட இருக்கிறது. குறிப்பாக தென் அமெரிக்கா நாடுகளின் காடுகளில் காணப்படும் பிக்மி மர்மோசெட் என்னும் இனத்தைச் சேர்ந்த குரங்கு 12 சென்டிமீட்டர் நீளமும் 70 கிராம் எடை மட்டுமே கொண்டதாகும். குரங்குகள் தாவும் போதும் சரி, மற்ற சமயங்களிலும் சரி, எதையாவது இறுகு பிடித்து கொள்வதற்காக குரங்குகள் வாளை பயன்படுத்துவது உண்டு. சொல்லப்போனால் அதற்கு வாள் கூட ஒரு கூடுதல் கையாக இருக்கிறது. தென் அமெரிக்க காடுகளின் தாடி குரங்குகள் இருக்கின்றன. இவைகள் அலறல் குரங்குகள் என்று பெயர். இந்த பெயர் எப்படி வந்தது? குரங்குகளிலேயே இந்த வகை குரங்குகள் தான் மிகுந்த சத்தத்துடன் கத்தக்கூடியதாம். இதிலும் சிவப்பு அலறல் குரங்கு என்று ஒரு வகை இருக்கிறது. இந்த குரங்கு கத்தினால் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு சத்தம் கேட்குமாம். ஓரங்குட்டான் குரங்கினுக்கும் மனிதனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றதாம். ஓரங்குட்டான் குரங்கு, இது உண்மைதான் போலிருக்கிறது. இல்லாவிட்டால் 1984 ஜெர்மனியில் நடைபெற்ற உலக வனவிலங்கு நாளன்று ஒரு பட்டியல் பீரை அனாவசியமாக குடித்ததாம். இவர்ஸ், இன்றைய பதிவில் நாம் சிம்பன்சி எனப்படும் குரங்கினங்கள் பற்றி பார்த்தோம். இன்றைய பதிவில் நாம் பார்த்த தகவல்கள் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் இந்த பயனுள்ள தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் தவிர்க்காமல் பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவு சம்பந்தமான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலில் இது போன்ற பல்வேறான உயிரினங்களின் தகவல்கள், அதிசய உயிரினங்களின் ஆச்சரியமூட்டும் தகவல் என்னும் தலைப்பின் கீழ் பதிவிட்டுள்ளோம். காணாதவர்கள் பிளேலிஸ்டுக்கு சென்று அனைத்து வீடியோக்களையும் காணுங்கள். இது போன்ற பலவிதமான உயிரினங்களின் தகவல்கள் தொடர்ந்து பதிவிடுவோம். எனவே நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனல் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் தவிர்க்காமல் காணுங்கள். நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனல் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.